புதுச்சேரியில் வேலை கேட்டு சென்ற இளைஞரிடம் சாதியை கேட்டு பெட்ரோல் ஊற்றி எரித்த பாஜக நிர்வாகியின் செயல் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநில பாஜக வணிகப் பிரிவு அமைப்பாளரான ராஜமௌரியா மேட்டுப்பாளையம் சந்திப்பில் பெட்ரோல் பங்க் நடத்தி வருகிறார். இந்நிலையில் திருச்சியைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்ற வாலிபர் ராஜமௌரியாவிடம் வேலை கேட்டு சென்றதாக தெரிகிறது. அப்போது அங்கிருந்த ராஜமௌரியா அவரது தம்பி ராஜவர்தன் மற்றும் ஊழியர்கள் சிவசங்கர் குமார் ஆகியோர் சதீஷ்குமாரிடம் ஜாதியை கேட்டவுடன் ஏன் இங்கு வந்தாய் என கூறி சரமாரியாக தாக்கியுள்ளனர். மேலும் ஆத்திரத்தில் சதீஷ்குமார் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதில் பலத்த காயமடைந்த அவருக்கு உதவி செய்ய யாரும் முன் வராததால் தானே நடந்து மருத்துவமனைக்கு சென்றுள்ளார். தகவல் அறிந்து மருத்துவமனைக்கு சென்ற மேட்டுப்பாளையம் போலீசார் சம்பவம் தொடர்பாக விசாரணையை நடத்தி வருகின்றனர். மேலும் மக்கள் கண்காணிப்பகம் மற்றும் மனித உரிமைகள் அமைப்பினர் இச்சம்பவம் குறித்து சதீஷ்குமாரிடம் விசாரித்தனர். இவ்வழக்கில் தலைமறைவாக உள்ள பாஜக நிர்வாகி உள்ளிட்ட 3 பேரை மேட்டுப்பாளையம் போலீசார் தேடி வருகின்றனர். இதனிடையே தனது ஜாதியை தெரிவித்த பிறகு பாஜகவினர் கொடூரமாக தாக்கி தன் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக பாதிக்கப்பட்ட சதீஷ்குமார் பரபரப்பு வாக்குமூலம் அளித்துள்ளார். என்ன சார்னு கேட்டாங்க. அவர் வந்து நான் 3 கொலை பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி மூஞ்சிக்கு மரமாக அடிச்சிட்டாரு. மடக்கிங்க நான் வேலை அப்படின்னு அடிச்சாரு. ஐயோ நான் வேலை தப்பு நான் விட்டுருப்பா அப்படின்னா உடனே அவர் என்ன பண்ணுறது உள்ள இழுத்து போனார். நான் உள்ளே வர மாட்டேன் விட்டுருங்க நான் போயிடுறேன் அப்படின்னா உள்ள இழுத்து போய் அடித்தாங்க. ரெண்டு பேர் செஞ்சு அப்புறம் ரெண்டு பேர்த்து அடித்தாங்க. தடியாக இருந்தது அவங்க தடி வச்சு அடித்தாங்க. அப்புறம் ஸ்கூட்டி இருந்து கச்சி எடுத்து மழை மட்டும் அடித்தாங்க. அதுக்கப்புறம் எவ்வளோ ஆகிடுச்சு தடிக்கு இந்து பந்த சொல்கிறது இந்த சொல்லி அடித்தாங்க. வலித்தாமல் கற்றுனேன் பெட்ரோல் பங்கு பின்பற்றி எடுத்துக்கிட்டாங்க. சதீஷ்குமார் அந்த தனியார் பெட்ரோல் பங்குக்கு சென்று வேலை கேட்ட பொழுது அவருடைய சாதியை விசாரித்துள்ளார்கள். இப்போ திருச்சி மாவட்டத்தை சார்ந்த சதீஷ்குமார் தான் இந்து பல்லர் சமுதாயம் தேவேந்திர குல சமுதாயம் என்று பதிவு செய்ததனால் ஆதிக்க சாதி மனம் படைத்த அந்த பெட்ரோல் பங்கினுடைய உரிமையாளர் அவர் மீது தாக்குதல் நடத்தி அதன் பின்பு வந்து பெட்ரோலை ஊற்றி எரித்து அவரை கொலை செய்ய வேண்டிய திட்டத்தோடு செயல்பட்டிருக்கிறாங்க. காவல்துறை உடனடியாக சிறப்பு குழு அமைத்து இது விசாரணை மேற்கொள்ள வேண்டும். அந்த குடும்பத்திற்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும். உடனடியாக SC ST தடுப்பு திருத்த சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும். இதை தவறும் பட்சத்தில் நாங்கள் கண்டிப்பாக நீதிமன்றத்தை நாடுவோம். சாதிவரி தாக்குதல் நடத்தியவர்கள் மீது SC ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்றும் தவறும் பட்சத்தில் மிகப்பெரிய அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்றும் மக்கள் கண்காணிப்பகம் கோரிக்கை விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.